வகுப்பு ஐந்து சிறு பஞ்ச மூலம் ஐந்தாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் மூன்றாம் பருவம் தமிழ் பாடத்தில் முதல் செய்யுள் சிறு பஞ்ச மூலம். முதல்ல இந்த சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சிறு பஞ்ச மூலங்கிறது பஞ்சம் பாஞ்ச், பாஞ்சுங்கிறது ஐந்துங்கிறத குறிக்கும். ஐந்து அந்த காலத்தில் நோய்களை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி மருந்துகள்லாம் கிடையாது. இந்த செடிகளோட வேர்கள் இதுகளெல்லாம் பயன்படுத்தி நோய்களை தீர்ப்பாங்க, அதை தான் மூலிகைன்னு சொல்லுவோம். இந்த ஐந்து மூலிகைகள், அதாவது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, வெறுமல்லி, நெருஞ்சி, இந்த ஐந்து மூலிகையோட வேர்களை பயன்படுத்தி மருந்து தயாரித்து பல்வேறு நோய்களை தீர்க்கிறாங்க. இந்த ஐந்து மூலிகைகள் சேர்ந்து எப்படி மனிதனுக்குள்ள நோய்களை தீர்க்குதோ அதே மாதிரி இந்த பாடலில் இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற புத்தகம், இந்த காரியாசான்கிறவர் எழுதின இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடல்லையும் ஐந்து கருத்துக்கள் இருக்கும். இப்போ நம்ம படிக்க போகிற இந்த பாடல்லையும் ஐந்து கருத்துக்கள் இருக்கும். இந்த ஐந்து மூலிகைகள் நோய்களை தீர்ப்பது போல இந்த ஐந்து கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலில் இருக்கிற ஐந்து கருத்துக்கள் மக்களுக்குள்ள மனப்பிரச்சனைகள், மனநோயை தீர்ப்பதாக உள்ளது. அதனால தான் இதுக்கு சிறுபஞ்சம் மூலம்னு பேர் வச்சுருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம்னு ஏன் பேர் வச்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம். முதல்ல இந்த இதில் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் ஒரு மன்னர் இருக்கிறார். அந்த மன்னருக்கு பின்னால் மக்கள், மன்னருக்கு முன்பக்கத்தில் மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் இந்த மன்னரோட சிறப்பு. மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் மன்னரோட சிறப்பு, அதை தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கார். முதல்ல கண் வனப்பு கண்ணோட்டம். கண், கண்ங்கிறது நம்ம முகத்தில் இருக்கிற இந்த ஐம்புலன்களில் ஒன்று கண். இந்த கண்ணுக்கு வனப்புங்கிறது அழகு, வனப்புன்னா அழகு, கண்ணுக்கு அழகு, கண்ணுக்கு அழகு. அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், நம்ம எத்தனையோ நிகழ்ச்சிகளை நமக்கு முன்னால் நடக்குது பார்க்குறோம். அதில் ஒரு ஒரு நாய் ஒன்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான், ஒரு பறவை கஷ்டப்படுது, அது மேலே இரக்கம் செலுத்தணும். நம்ம பார்க்குற பார்வையில் இரக்கம் காட்டுற பார்வையாக இருக்கணும். அதுதான் இந்த இரக்கங்கிறதான் இங்கே கண்ணோட்டம்ங்கிற வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காங்க. கண்ணோட்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் இரக்கம் காட்டுதல். அப்போ கண்ணுக்கு வனப்புங்கிறதுக்கு அழகு, வனப்புன்னா அழகு. அப்போ கண்ணுக்கு அழகு, கண்ணோட்டம், இரக்கம் காட்டுதல். அடுத்தது கால் வனப்பு செல்லாமை. கால், நம்மளோட காலுக்கு அழகு. செல்லாமை, போகாதிருத்தல். எங்கே போகாதிருக்கணும்? அடுத்தவர்கள்ட்ட உதவி தேடி இந்த கால் போகக்கூடாது. நம்ம கையையும் காலையும் வச்சு உழைத்து சாப்பிடணும். அப்போ செல்லாமல் இருத்தல் தான் இந்த காலுக்கு அழகு. இந்த காலை வச்சு அடுத்தவர்கள்ட்ட போய் உதவி தேடி அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தவர்களிடம் உதவி தேடி போகாமல் இருக்கிறது தான் இந்த காலுக்கு அழகு. காலுக்கு அழகு செல்லாதிருத்தல், கால் வனப்பு செல்லாமை. அடுத்தது எண்ங்கிறது எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும்னு சொல்லுவோம். இந்த எண்ங்கிறது நம்பரை குறிக்கும். இன்னொன்று இந்த எண்ங்கிறது ஆராய்ச்சியையும் குறிக்கும். எண்ணுதல், யோசிக்கிறது, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறது. இந்த ஆராய்ச்சிக்கு அழகு, நம்பருக்கு அழகுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு எண் இத்தனை இத்தனைன்னு எண்றோம்ல, அதை கூட வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் ஆராய்ச்சிங்கிறதையும் வச்சுக்கலாம். ஆராய்ச்சிக்கு அழகு இத்துணையாம் என்றுரைத்தல். இங்கே இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்பருக்கு அழகு. அல்லது ஆராய்ச்சிக்கு அழகு இதனால் இது நடக்கும், இது இப்படித்தான் நடக்கும், இதோட முடிவு இப்படித்தான் இருக்கும்னு உறுதிபட சொல்கிறது. இதை நம் என்கிறத நம்ம நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை பொருள் தான் இருக்குன்னு உறுதிப்படுத்தி சொல்கிறது தான் அந்த எண்ணுக்கு அழகு. பண் வனப்பு. பண் அப்படின்றது பாட்டு, நாட்டு பண்ணுன்னு சொல்கிறோம்ல தேசிய கீதத்தை,
இப்போ பண்ணுங்கிறது பாட்டு. பாட்டுக்கு அழகு என்ன? அதை கேட்குறவங்க ஆகா என்ன இனிமையான பாட்டு, எவ்வளோ அழகாக பாடினாங்க, அந்த குழந்தை எவ்வளோ அழகாக பாடுது அப்படின்ட்டு அந்த பாடலை கேட்பவர்கள் நன்று அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நன்று என்றால் நன்றுன்னு சொல்லணும். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். கிளர் வேந்தன், கிளர் வேந்தன்ன இந்த மன்னன், மன்னனுக்கு அழகு. இங்கே வனப்புங்கிறத போடலை, அதை கடைசியாக சொல்லியிருக்காங்க வனப்புன்னு. கிளர் வேந்தன் தன் நாடு, அவனுடைய நாடு, இங்கே நாட்டுங்கிறது நாட்டு மக்களை குறிக்கும். தன் நாடு வாட்டான் வாட்டமாட்டான், ஐயோ வெயில் வாட்டுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டுதுங்கிறது துன்புப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ வாட்டான் அப்படின்னா வாட்ட மாட்டான், மக்களை கவலைப்படாமல் பார்த்துக்கிடுவான், மக்களை துன்புறுத்த மாட்டான். அதை கிளர் வேந்தனுக்கு அழகு, ஒரு மன்னனு நல்ல மன்னனுக்கு அழகு, தன் நாட்டு மக்களை அவன் வாட்ட மாட்டான் துன்புறுத்த மாட்டான், நல்ல மன்னன் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். இதுதான் மன்னனுக்குரிய அழகு. இந்த பாடல் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்று இருக்கு. இந்த பாடலை பாடினவர் காரியாசா. இப்போ இதில் உள்ள சொற்பொருள்களை பார்க்கலாம். நம்ம இப்போ நடத்தும் போதே இதெல்லாம் சொல்லியிருப்போம். வனப்பு அப்படின்னா என்ன? அழகு. வனப்புனா அழகு. வேந்தன், வேந்தன்னா அரசன். கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா இரக்கம், இரக்கம் காட்டுதல், கண் இரக்கம். வாட்டான், வருத்த மாட்டான், வாட்டுதல் வருத்துதல். வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். இத்துணை இவ்வளவு. பண், பண்ண பாடல் இசை, பண்ண இசை. சரி, இந்த பாடலுடைய பொருள் இப்போ நம்ம படித்தபடியே அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்கள். இங்கே நான்கு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு அழகு, காலுக்கு அழகு, ஆராய்ச்சிக்கு அழகு, இசைக்கு அழகு. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல், இசைக்கு அழகு அதனை கேட்டோர் நன்றென்று சொல்லுதல், அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். சரி, இந்த நூல் குறிப்பு, இந்த நூலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற இந்த நூல், இந்த புத்தகம், காரியாசான் அப்படிங்கிறவர் எழுதின இந்த புத்தகம், இப்போ ஒரு லைப்ரரியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரிவாக பிரித்து வச்சுருப்பாங்க நூல்களை. அதோட தன்மையை பொறுத்து, அது எதை பற்றி பாடியிருக்கு, எந்த கருத்துக்களை அடக்கியிருக்குங்கிறத பொறுத்து பிரித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி நூல்களை பிரிக்கும்போது இந்த சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலை 15 கீழ்கணக்கு நூல் வரிசையில் சேர்த்துருக்காங்க. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறளும். திருக்குறளில் எவ்வளோ நற்கருத்துக்கள் அடங்கியிருக்கு, அதே மாதிரி தான் இந்த சிறுபஞ்சம் மூலம். அதனால தான் இதையும் அந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் சேர்த்துருக்காங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்ப்பது போல ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்க்கின்றன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது. நூலை இயற்றியவர், இந்த பாடலை இயற்றியவர் யாரு? காரியாசா. இந்த பாடலை நல்லா பாடி பாருங்க. இங்க கேள்விக்கு வரலாம். முதல் கேள்வி, வனப்பு இதுக்கு பொருள் என்ன? அழகு. நன்றென்றல், நன்று கூட்டல் என்றல். நன்றென்றல்ங்கிறத பிரிக்கும்போது நன்று கூட்டல் என்றல். அடுத்தது என்றுரைத்தல், என்று கூட்டல் உரைத்தல் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இதை சேர்க்கும்போது என்றுரைத்தல், இந்த ஈ அதில் இருக்கு பாருங்க, என்றுரைத்தல். அது அடுத்து கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு என்ன? இரக்கம் காட்டுதல். கண்ணுக்கு அழகு இரக்கம். அடுத்ததா பொறுத்துக. இந்த பாடலில் உள்ள 5 கருத்துக்களை அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம அந்த பொருளை படித்தோம்னா இதை அப்படியே ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். பொறுத்துக, கண்ணுக்கு அழகு என்ன? இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு கேட்பவர் நன்றென்று சொல்லுதல். 5வது உள்ள கருத்து அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை.
இந்த பாடல்ல ஒன்று போல வரும் சொற்கள், ஒன்று போலன்னா எதுகை மோனை. இந்த பாட்டு எழுதும் போது முதல் எழுத்தை முதல் வரியிலையும் ரெண்டாம் வரியிலையும் முதல் எழுத்த ஒரே எழுத்தா போட்டிருப்பாங்க, அல்லது இரண்டாம் எழுத்த ஒன்றா போட்டிருப்பாங்க. இப்ப கடல் மடல், இதுல கடல் மடல் அப்படின்னா இந்த டங்கிறது ரெண்டாவது எழுத்து ரெண்டுலையுமே ஒரே மாதிரி வர்றதுனால இது ஒரு பாடலுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாடல்ல இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி என்ன இருக்கு பாருங்க, கண்வனப்பு என்வனப்பு வருதா, அதே மாதிரி கண்வனப்பு கண்ணோட்டம் இதுவும் ஒரே மாதிரி வருது, கண்வனப்பு என்வனப்பு. அதே மாதிரி மூணாவது வரியில பாருங்க, கேட்டார் வாட்டான், கேட்டார் வாட்டான், இது ரெண்டையும் நம்ம கண்வனப்பு என்வனப்பு கேட்டார் வாட்டான் இதை இங்க நம்ம எழுதிக்கலாம். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் அதுக்காக. அடுத்து கண்ணுக்கு அழகு எது, கண்ணுக்கு எது அழகு, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். அடுத்த கேள்வி, காலுக்கு எது அழகை தருகிறது, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, அவ்வளவுதான் இதுல இருந்து இது வரைக்கும், பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. அடுத்த கேள்வி, இசைக்கு அழகு, இசைக்கு அழகு எது, இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என சொல்லுதல், அவ்வளவுதான். அடுத்தது அரசனுக்கு அழகு எது, அரசனுக்கு அழகை தருவது எது, அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல். அடுத்து சிந்தனை வினா, நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும், நம்மளை மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னா நம்மகிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கணும், நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்களேன். இந்த பாடல்ல இருந்தே நம்ம சொல்லிடலாம், இந்த ஐந்து பண்புகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐந்து அழகுன்னு, இந்த ஐந்து அழகும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா இந்த இதை பால போற மன்னனுக்கு அழகுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு தலைவனுக்கு இது அழகுன்னு சொல்லியிருக்காங்க, இது மக்களை வருத்த மாட்டான். அதே மாதிரி நம்மளுக்கு எது அழகா இருக்கும், இந்த இரக்கம் காட்டுதல், பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை, ஆராய்ச்சி செய்து இவ்வளவுதான் என்று உறுதி செய்து கூறுதல், அதாவது நல்ல படிக்கிறது, பாடல் பாடுறது, இசைக்கு அழகு அல்லது இனிமையான சொற்களை பேசுதல். ஒரு மன்னன் எப்படி மக்களை பார்த்துக்கிறானோ அதுபோல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம அன்பாக பார்த்துக்கிறது, இது எல்லாமே நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள். சரி, இப்போ உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கங்க, இந்த பாட்டை படிச்சுட்டு மனப்பாடமாக படிச்சிடணும் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பயிற்சிகள் எல்லாத்தையும் நீங்களாகவே செஞ்சு பாருங்கள், தவறாக எழுதினாலும் பரவாயில்ல, நீங்களாக செஞ்சு பாருங்கள். உதவி தேவைப்பட்ட பெற்றோர்கிட்டையோ அல்லது ஆசிரியர்கிட்டையோ கேளுங்கள். நன்றி.